ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் வீட்டில் லாக்கரின் நகைகளை திருடிய பணத்தில் பணிப்பெண் ஈஸ்வரி ரூபாய் 1 கோடியில் சொகுசு பங்களா வாங்கியதற்கான ஆவணம் சிக்கியுள்ளது. முதல்கட்டமாக பணிப்பெண்களிடம் கார் ஓட்டுநரிடம் நடந்த விசாரணையில் பணிப்பெண் ஈஸ்வரி தான் இந்த நகைகளை திருடினார் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து 20 பவுன் நகைகளை மீட்டுள்ளனர். இந்த நகைகள் கடந்த 4 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக திருடப்பட்டது என போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நகைகள் மாயம் குறித்து ஐஸ்வர்யா கடந்த மாதமே புகார் அளித்து விட்டாராம். போலீஸ் விசாரணையில் அவர் முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. இதனால் துப்பு துலங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பணிப்பெண் ஈஸ்வரியின் கணவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈஸ்வரியின் வீட்டிலிருந்து ₹1 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருடிய பணத்தில் சோழிங்கநல்லூரில் ₹1 கோடியில் சொகுசு பங்களா வாங்கியது விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.